பெங்களூருவில் இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய மழையால் தாழ்வான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததோடு ஏராளமான வாகனங்களும் நீரில் மூழ்கின. நான்காவது நாளாக பெங்களூரு நகரில் கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்றுடன் கொட்டிய மழையால் பல இடங்கள் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிக்பேட், சுல்தான்பேட், மஹால், மல்லேஸ்வரம், பன்னார்கட்டா சாலை உள்ளிட்ட இடங்களில் குளம் போல தண்ணீர் தேங்கியது. சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கின. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியது. வீடுகளுக்குள் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின் சாதனங்களுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. கனரக வாகனங்களும் நீரில் மிதக்கும் அளவுக்கு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிக்பேட் மெட்ரோ ரயில் நிலையம் பகுதியில் பெருமளவு தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தண்ணீர் தேங்கிய இடங்களில் பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கர்நாடகத்தின் பல இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பெங்களூருவில் மேலும் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.